வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. இன்னைக்கு நாம வீட்டுக்கு ஒரு வீடு கிரகப்பிரவேசம், நாங்கள் புதுசாக குடித்தனம் போகிறோம், எங்களுக்கு வீட்டுக்கு பூஜை அறைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. வீட்டில் பெரியவங்க இருக்கிறவங்க அவங்களே ஒரு லிஸ்ட் எழுதிட்டு வந்து வாங்கிக்கிறாங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு புதுசாக தான் இருக்குது எல்லாமே, ஸோ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றவங்கெல்லாம் இந்த நிறகுடம் செட்டுன்னு ஒரே வார்த்தையில் அதை சொல்லிடுவோம் நாங்கள். ஸோ அப்படிப்பட்ட நிறைகுடம் செட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த நிறைகுடம் செட்டில் என்னெல்லாம் இருக்குது, இது எப்படியெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டு பூஜை ரூம்க்கு ஏத்தாப்புல இதை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பெரிய சைஸும் எடுக்கலாம், நம்ம வீட்டு பூஜை வந்து ஒரு அலமாரியில் தான் இருக்குன்னா அதுக்கேத்தாப்புலையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம விருப்பத்தை பொறுத்தது தான், நம்ம வீட்டு பூஜை ரூமை பொறுத்த விஷயம்தான். அந்த இடத்துக்கேத்தாப்புல நீங்கள் வாங்கிக்கலாம். இருந்தாலும் அதோட மாடல் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம் இருந்தால் பூஜைக்கு இப்போ ஒரு ஐயரே வராரு, நமக்கு வந்து ஒரு கணபதி ஹோமமே வைக்கிறோம், அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த பொருட்கள் இருந்தால் இதை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட பொருட்கள் தான் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக நிறைகுடம் செட்டு அப்படின்னு பார்த்தோன்னாலே ஒரு தாம்பாளத்தட்டு இருக்கணும். ஒரு தாம்பாளத்தட்டு தட்டுக்கு அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது காமாட்சி விளக்கு. இப்போ இந்த காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு எல்லோரும் எடுக்கிறதுனால இது காட்டுறேன். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம், பட் நான் இதில் வந்து ஸ்டாண்டோடையே வைக்கிறேன். ஏன்னா அந்த விளக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டாக இருக்கும் காமாட்சி விளக்கு, அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டாண்டு. அடுத்ததான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது பஞ்சபாத்திரமும் உத்ராணியும். இது கண்டிப்பாக பூஜைக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்து பூஜைக்கான பெல்லு, நம்ம கை ஹேண்ட் பெல்லுன்னு சொல்லுவோம், அது நந்தி பெல்லோ அல்லது சங்கு சக்கரம் வச்சோ அல்லது ஹனுமான் வச்சு, இப்போ சிவன் கும்பிட்றவங்க எல்லாம் வந்து நந்தி பெல் வாங்கிப்பாங்க. அது மாதிரி பார்த்தோன்னா சந்தன கிண்ணம், மஞ்சளும் சந்தனமும் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கிண்ணம், அப்புறம் குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குங்கும சிமிழ், ஒரு குங்கும சிமிழ், அப்புறமா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு. கண்டிப்பாக பூஜை பண்ணும்போது நம்ம ஊதுபத்தி ஏற்றுவோம், ஸோ அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு. பிரசாதம் எதுனா வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுல் கூட வச்சுக்கலாம், இதெல்லாமே சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் அது மாதிரி திருநீர், நான் விபூதி தான் வைப்பேங்க, எனக்கு விபூதிக்கு வந்து இப்படி ஒரு மடல் இருந்தால் விபூதி மடல்னு இதுக்கு பேர். இதில் நிறையா சைஸஸ் இருக்குது, நான் இன்றைக்கி ஒரு சைஸு உங்களுக்கு மாடலுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த விபூதி மடல் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கற்பூர ஆரத்தி, இதுலேயுமே நிறைய வெரைட்டி இருக்குன்னா கூட ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே இந்த மாடல் வாங்குவாங்க, ஸோ அதனால் இந்த மாடல் காட்டுறேன். அதே மாதிரி நம்ம என்ன தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஏற்றுறோம் அப்படின்னா கூட அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறதுக்காக கூட வந்து நம்மளுக்கு இந்த இது வேணும், தூபக்கால்னு சொல்லுவோம். தூபக்கால்லையும் நிறையா சைஸஸ் இருக்குது, நிறையா மாடல் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு தூபக்கால் வச்சுக்கணும். அதே மாதிரி பன்னீர் சொம்பும் வைப்பாங்க. பன்னீர் சொம்பு வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வரவங்களுக்கு வரவேற்கிறதுக்காக இருக்கட்டும், பூஜைக்கு கூட வந்து இப்போ நம்ம பிள்ளையார் பூஜைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு பன்னீர் தெளிக்க சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு கூட இப்படி ஒரு குட்டி பன்னீர் சொம்பு வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ கணபதி ஹோமமோ அல்லது ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோன்னா கண்டிப்பாக அங்கே ரெண்டு குத்துவிளக்கு வைப்பாங்க. குத்துவிளக்கு மட்டும்தான் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நம்ம பூஜைக்கு ஏற்றாப்புல எவ்வளோ பெருசு இருந்தால் பெட்டரோ அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சின்ன இது தான் காட்டுறேன். இது மொத்த செட்டு, நம்ம வந்து நான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கேற்றாப்புல நம்ம ப்ராடக்ட் மாற்றிக்க முடியும். இல்லை நான் 10000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் எனக்கு அதுக்கேற்றாப்புல காட்டுங்கன்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாம் ஆனால் மஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி விளக்கு எடுத்தோன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் விளக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி குத்து விளக்குகள் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பட்ஜெட் கூட தான் வரும். இருந்தாலும் அதோட லுக்குன்றது, இந்த பொருள் வாங்கும்போது நாம் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஓயாமல் வாங்க போகிற பொருளே கிடையாது, ஒரு தடவை வாங்கி வச்சாலே காலத்துக்கும் இருக்க போகிற பொருள். ஸோ அப்போது அதை வந்து நம்ம பட்ஜெட்டுன்னு அந்த இந்த பொருட்களில் ரொம்ப நீங்கள் பட்ஜெட்டெல்லாம் பார்க்காம குவாலிட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா அது காலத்துக்கும் அழகாக நம்ம வீட்டில் இருக்கும், ஓயாமல் மாற்றணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி கிரகப்பிரவேசம் எனக்கு கண்டிப்பாக இன்னும் ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பால் காய்ச்சிற பாத்திரம் கூட நிறைய சைஸில் இருக்குது நம்மகிட்ட, பால் காய்ச்சிற பாத்திரம் கூட பித்தளையிலே வாங்கிக்கலாம். உள்ள கலாய் பூசி இருக்கிறதுனால அழகாக இருக்கும், இந்த பித்தளை பானை பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், பால் காய்ச்சிக்கலாம்.
அது மாதிரி கண்டிப்பாக ஒரு குடம் ஒன்று கேட்பாங்க. ஸோ அதனால ஒரு குடமும் நம்ம வச்சுக்கலாம். இதில் நான் இப்போ உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி குடம் காமிச்சிருக்கேன். இதில் சின்ன சைஸ்லேருந்து குடம் இருக்குது, ஒரு 3 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவில் குடத்துலேருந்து நம்மளுக்கு 5 லிட்டர் 7 லிட்டர் அதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம விட்டு பூஜை அறைய பொறுத்த விஷயம்தான். அது மாதிரி பூ போட்டுக்க வச்சுக்கிறதுக்காக வந்து இப்போ அர்ச்சனைக்கெல்லாம் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்தால் ஈஸியாக இருக்கும் பூவை எடுத்து போட்டு பூஜை பண்ணுறதுக்கு. ஏன் பித்தளையில் அப்படின்னா, பித்தளையில் வாங்கும்போது அது பூஜைக்கான சாமான நம்மளுக்கு தனியாகவே இருக்கும், அதை வந்து நம்ம மற்ற பொருட்களோட புழங்க மாட்டோம். அது மாதிரி இப்போல்லாம் வந்து நிறையா மாடு கண்ணெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கோமாதா பூஜை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு இப்போ நம்ம ஃப்ளாட் சிஸ்டத்துலலாம் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ரியலான மாடு கண்ணு வர வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அழகாக ஒரு பசுவும் கன்றுவையும் கையில் கொண்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அதுக்காகவும் இது வாங்கிக்கலாம். இது இப்போ நான் திரும்ப ரெண்டாவது காட்டினது எல்லாமே சாய்ஸ் தான். நீங்கள் ஆட் பண்ணிக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை என் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம விருப்பத்தை பொறுத்த விஷயம்தான் இது. ஆனால் ஒரு வீடு அப்படின்னா மங்களகரமான செட்டில் இது எல்லாமே இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பூஜைக்கு வேணுங்கிற தனித்தனியாக தேடவே தேவை இருக்காது, இது இருந்தாலே போதும் நாம் ஒரு பூஜையை நடத்திக்கலாம். ஸோ அதுக்கான பொருள் தான் இன்றைக்கி நாம் பார்த்துருக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய பொருட்களோடு நாம் அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.